சோம்பேறி. புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் ஏழு பேரை பார்க்கலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். ஏழு பேரை பார்க்கலும் தான் ஞானமுள்ளவன் என்று சோம்பேறி தனக்குத்தானே நினைத்து கொள்கிறான். இவ்வேழு பேரும் புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற்றவர்கள். வேத வாக்கியங்களை வாசித்து தியானித்து அதன் இரகசியங்களை அறிந்திருக்கிறவர்கள். தங்களுடைய பிரயாசம் ஒருபோதும் விருதாய்ப் போவதில்லை என்னும் திட நம்பிக்கை இவர்களுக்கு உண்டு. தங்களுடைய எஜமான் நல்லவர் என்றும் அவர்களுக்கு தாங்கள் உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் என்றும் இவர்கள் தங்கள் இருதயத்தில் தியானித்து சந்தோஷமாயிருக்கிறார்கள். சோம்பேறியோ புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் ஏழு பேரை பார்க்கலும் தன்னுடைய பார்வைக்கு தான் அதிக ஞானமுள்ளவன் என்று நினைத்து கொள்கிறான். இப்படி சிந்திக்கிறவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். இவன் ஒரு சோம்பேறி, ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறவன். இவன் சோம்பேறியாக இருந்தாலும் சும்மா இருக்கிற நேரத்தில் தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிறான். இவன் தன்னை பற்றி உயர்வாக நினைப்பதே இவனுடைய சோம்பல் தனத்திற்கு காரணம். தனக்கு ஏற்கனவே அதிக ஞானம் உள்ளது என்று நினைப்பதினால் இவன் ஞானத்தை பெறுவதற்கு ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டான். தன்னை பற்றி இப்படி உயர்வாக நினைப்பதற்கு இவனுடைய சோம்பல் தனமே காரணம். சோம்பேறி தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன்னுடைய உண்மையான நிலைமையை நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாமே சோதித்து பார்த்தால்தான் நம்முடைய உண்மை நிலைமை நமக்கு தெரிய வரும். தேவையில்லாத கற்பனைகள் நமக்கு ஏமாற்றத்தை தரும்.